வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றிய உனதாக்கு தமிழா. ஸோ வரக்கூடிய 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்கணும் அந்த நோக்கில் 60 நாட்கள் இலவச பயிற்சி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 10. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 13/5/2023 அன்று நடந்த நூலக உதவியாளர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது வந்து மொத்தம் 60 நாட்கள் இலவச பயிற்சி, 60 நாட்கள் மேல கூட போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூவா வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, சார், அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ நம்முடைய ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ணி ஒரு 2-3 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு ஷெட்யூல் படி வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 100 டெஸ்ட் இருக்கு. 170+ டேஸில் 100 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒருவர் ₹4,500 2 ஆண்டு வட்டியாக 750 கொடுத்தால் வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு வரும்? ஒருவர் 4,500 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக ₹750 கொடுத்தால் வட்டி வீதம் என்ன? இது என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி சார் அவங்க எதுவுமே கொடுக்கல, எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னா, ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியும். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்தா வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, மொத்த அதாவது அசல் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ அசல் வந்து எனக்கு 4,500, எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 750. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா கூட்டு வட்டி அப்படின்னா 1 வருடத்திற்கு இத்தனை சதவீதம் வட்டி வீதம் அது மாதிரி சொல்லி கேட்பாங்க. பொதுவாக வட்டி வீதம் என்னது வரும், தனி வட்டி தான். அப்போ தனி வட்டி எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா? SA = BNR/100. ஓகே, அப்போ எஸ்ஏ மதிப்பு இங்கே எனக்கு எவ்வளோ? 750. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4,500. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எனக்கு வட்டி வீதம் தெரியாது. -100. இப்போ அடிக்கலாம், 2 0 2 0. அடுத்து 3 15 45, 5 15 75, பின்னாடி 1 0. அடுத்து 1 2 2, இங்கே அடித்தோம்னா 25 2 50. ஸோ அடுத்து 3 கீழே கொண்டு வந்தோம், அப்போ 25/3 வரும். அப்போ 25/3 அடிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 25/8 3 = 24, மீதி 1/3. அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ வரும்? 8 1/3%. ஸோ எந்த ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ நார்மலாக ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் வரும்பான். ஸோ தனி வட்டியை பொறுத்தளவு இந்த ஃபார்மா நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஐனா அதாவது வட்டின்னு அந்த சைடு போடுங்க, அசல் காலம் வட்டி வீதம் மேலே 3 நம்பரையும் மேலே போடுங்க, கீழே 100 போட்டுங்க, அவ்வளோதான். இதை நல்லா நீ யாவச்சுக்கிட்டாலே போதும், தனி வட்டி எந்த கொஸ்டின் கேட்டாலும் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ₹6,000 அசலானது 4 ஆண்டுகள் தனி வட்டியுடன் சேர்த்து 7,200 தொகையை அதிகரிக்கிறது, எனில் தனி வட்டிக்கான சதவீதம் என்னது? ஓகேவா, 6,000 எனக்கு என்னவாகுதான், 4 ஆண்டுகள் கழித்து தனி வட்டியுடன் சேர்ந்து எவ்வளவு ஆகுதான், 7,200 மாறுது, அதிகரிக்குது. அப்ப தனி வட்டிக்கான சதவீதம் என்ன? ஸோ போன கொஸ்டின் அதே மாதிரிதான், பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7,200 என்னது மொத்த தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போன கொஸ்டின்ல வட்டி மட்டும் தனியா கொடுத்தாங்க, நம்ம டேரக்டா ஆன்சர் பண்றோம். இங்க என்ன கொடுத்தா, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்த தொகையில என்ன பண்ணும், அசலை கழிச்சாதான் எனக்கு வட்டி கிடைக்குமா? ஓகே, மொத்த தொகை 7,200, அப்ப அசல் என்ன பண்ணும், 6,000 கழிப்போம். ஓகேவா, அப்போ ரெண்டையும் கழிச்சு என்ன கிடைக்கும் எனக்கு, வட்டி எனக்கு கிடைச்சிடும். இப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,200. ஓகேங்களா, அப்போ எத்தனை வருஷம், 4 ஆண்டுகள், அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 6,000. இப்போ சதவீதம் கண்டுபிடிப்போம். அதே ஃபார்மா தான், SA = BNR/100. எஸ்ஐ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1,200. அசல் மதிப்பு 6,000, எத்தனை வருஷம், 4 வருஷம் × R/100. ஓகே, படிக்கலாம், 2 0 2 0, 1 0 1 0, 1 6 6,
ஈராரா 12 0. அடுத்து ஓர் நாங்க நாங்கு ஐநாங்க 20. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும்? 5%. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் என்ன வித்தியாசம்? போன கொஸ்டின் டைரெக்டாக வட்டி எனக்கு கொடுத்தாங்க, பட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? மொத்த தொகை கொடுத்தாங்க. ஸோ மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா அசலேருந்து கழிச்சா அப்படின்னா எனக்கு வட்டி கிடைச்சிடும். அப்போ மொத்த தொகை 7200, அப்போ அசல் 6000 கழிச்சா எனக்கு வட்டி மட்டும் கிடைச்சிருச்சு. எவ்வளோ வருது? 1200. அப்போ இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும், போன கொஸ்டினுமே நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின். இது எப்போ பார்த்தோம்? நேற்று தான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். எஸ்டர்டே பார்த்த ஒரு கொஸ்டின், அப்படியே அந்த கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இது கண்டினியூ அடுத்தடுத்து உள்ள தேர்வுல கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாள். ஓகேவா? ஒரு எக்ஸாம் நடக்குது, அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க? அதே கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று அதே கொஸ்டின் வரும், இல்லைனா அதோட மெத்தடில் தான் வரும், மாறி வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். 6 ஆண்டுகள் எவ்வளோ மாறுது? 6 ஆண்டுகள் மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 8880. 4 ஆண்டுகள் எனக்கு எவ்வளோ மாறுது? 7920. ஓகேவா? இது 6 ஆண்டுக்கான மொத்த தொகை, இது 4 ஆண்டுக்கான மொத்த தொகை. அப்போ கழிக்கலாம், 6-ல் 4 கழிக்கலாம், அதே மாதிரி இந்த மொத்த தொகையும் கழிக்கலாம். ஓகே, 6 ஆண்டு 4 ஆண்டு போச்சு, எனக்கு எவ்வளோ வரும்? 2 ஆண்டுகள். அடுத்து 8880லேருந்து 7920 கழிச்சு எனக்கு வரும் பார்த்தீங்கன்னா 960. ஸோ 960 தான் பார்த்தீங்கன்னா வட்டி. 960 என்னது? வட்டி. ஓகேவா? அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி தான் எனக்கு எவ்வளோ? 960 ரூபா. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 4 ஆண்டுகள் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 ஆண்டுக்கான வட்டி 960, அப்போ 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ பார்க்கும்? 2 ஆண்டு 900, 4 ஆண்டுகள் வரும் 1920. ஓகேங்களா? அப்போ 4 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோ? 1920. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? இப்போ இதை மட்டும் பாருங்கள், 4 ஆண்டுகள் 4, வட்டி வந்து எவ்வளோ? 1920. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா 4 ஆண்டுகள் மொத்த தொகை எவ்வளோ? 7920. அப்போ அந்த 7920 வட்டி கழிச்சு என்ன கிடைக்கும்? அசல் கிடைச்சிருமா? அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? 1920. அப்போ கழிச்சு எவ்வளோ வரும்? 6000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6000. ஸோ அவ்வளோ, நமக்கு அசல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்த கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அசல் கேட்டிருந்தாங்க, வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஸ்டினை கேட்டாங்க, அசல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 6000 வரும், அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க, எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டே வந்தோம். ஓகேவா? அப்போ 6 ஆண்டுல 4 ஆண்டு போச்சுன்னா 2 ஆண்டு தான். அதே மாதிரி மொத்த தொகையிலேருந்து மொத்த தொகை கழிச்சிங்க என்ன கிடைக்கும்? வட்டி தான் கிடைக்கும். இது மொத்த தொகை, இது மொத்த தொகை. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கழிச்சமே கிடைக்கும், வட்டி மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 2 ஆண்டுக்கு 960, 4 ஆண்டுக்கு 1920. அப்போ 4 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளோ? 7920. அப்போ 7920 1920 கழிச்சு எவ்வளோ வரும்? 6000 வரும். அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6000. ஸோ அப்போ அசல் மதிப்பு தெரிஞ்சாலே இப்போ என்ன பண்ணலாம்? வட்டி வீதம் கண்டுபிடிச்சது. ஏன் அசல் மதிப்பு இருக்குது, வட்டி இருக்குது, காலம் இருக்குது, அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடல, முடிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மிஸ் பண்ணவே பண்ணாது. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரி, என்ன சார் போன கொஸ்டின் வந்து பார்த்து நிறையா இருந்துச்சு. ஏன்னா அசல் வேணும், வட்டி வேணும், அதே பார்த்தீங்கன்னா காலம் இருக்கும், அதே பார்த்தீங்கன்னா அசல் மொத்த 4 டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் நீங்கன்னா பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் கொடுத்துட்டு காலம் கேட்குறாங்க சார், எனக்கு வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ உங்களுக்கு மாதிரி தோணலாம், பட் அதை காட்டிலும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஓகே, இது வந்து என்ன வச்சுக்கலன்னா மடங்கு பேஸ் பண்ணி கொஸ்டின் வச்சுக்கோங்க, மடங்கு பேஸ் பண்ணி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 3 மடங்கு தான் சொல்கிறாங்க. ஓகே, எத்தனை மடங்கு சொல்கிறாங்க? 3 மடங்கு தான் சொல்கிறாங்க. அப்போ மடங்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன வட்டி கேட்போம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி தான் கேட்போம். மடங்குகள் கம்மியாக இருந்துச்சு அப்போ என்ன வட்டி கேட்டிருப்பாங்க? தனி வட்டி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ மடங்கள் அதிகமாக இருக்கும்போது என்ன வட்டி கேட்பாங்கன்னா கூட்டு வட்டி கேட்பாங்க. ஸோ அதை மைண்டில் கொஞ்சம் யா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் மடங்கு வந்து குறைவாக இருந்து என்ன வட்டி வரும்? தனி வட்டி. ஸோ மடங்கு வந்து அதிகமாக வர மாதிரி இருந்தால் என்ன வரும்? கூட்டு வட்டி வரும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கொஸ்டினில் வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா காலம் கேட்பாங்கப்பா.
காலம் கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தடில் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகேவா? வட்டி வீதம் கொடுத்தா காலம் கண்டுபிடிப்பேன், காலம் கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கண்டுபிடிப்பேன். பட் கண்டுபிடிக்கிற மெத்தட் ரெண்டுக்கும் எனக்கு ஒன்று தான். ஸோ இங்கே என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை மடங்குன்னு பாருங்க. எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஓகேவா? அப்ப 3 மடங்கு அப்படின்னா நீங்க 200 வச்சுக்கணும். 3 மடங்கு வச்சுக்கணும், 200. இதே 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா, 2 மடங்குன்னா 100. ஓகேவா? அதாவது மடங்குல ஒன்னு கழிச்சு 100 பெருக்கணும். ஒன்னு கழிச்சு 100 பெருக்கணும். அது சிம்பிள் எப்படியா வச்சுக்கலாம், 2 மடங்குன்னா 100, 3 மடங்குன்னா 200, 4 மடங்குன்னா 300, 8 மடங்குன்னா 700. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், யாவ வச்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சாலே போது ஆன்சர் வந்த மாதிரி தான். அப்போ 3 மடங்கு கொஸ்டின் கொடுத்துருங்க. அப்போ 3 மடங்குக்கு எவ்வளோ? 200. அப்போ 200 வகுத்தல், இங்கே ஒரு நம்பர் இருக்கும்ல, வட்டி வீதம் கொடுத்தானா வட்டி வீதம் மதிப்பு கீழே போடுங்க, காலம் கொடுத்தானா கால மதிப்பு கீழே போடுங்க. அப்போ எவ்வளோ வருது? 8. அப்போ 3 மடங்கு அப்படின்னா 200 போட்டிருக்கேன், வட்டி வீதத்தை கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே எழுதிக்கலாம், 3 மடங்கு அப்ப என்ன பண்ணிருக்கோம், 200 போட்டிருக்கோம். அடுத்து வட்டி வீதத்தை அப்படி கீழே போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடிப்போம், 1 8 20 2 8 16 - 4 பின்னாடி ஒரு 0 40. 40 எத்தனை இருக்கும்? 8 40. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 25 ஆண்டுகள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். 3 ஆண்டுகள்னா 200 போட்டேன், 8 கீழே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? வட்டி வீதம் கொடுத்தாலும் கீழே தான் போடுவோம், காலம் கொடுத்தாலும் கீழே தான் போடுவோம். ஓகே, அப்போ மடங்குனா எப்படி போடும் புரியுதா? அப்போ 3 மடங்குனா 200, அப்போ 8 கீழே போட்டு அடிச்சேன். 200 × 8 நிகழ்வு வரும், 25. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. இதன் கஸ்டமர் இருக்கா ரொம்ப ஈஸியாக, ஏதோ ஒரு 5 செகண்ட்ல இல்லை 10 செகண்ட்ல என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 3 மடங்குனா 200 × 8 அடித்தாலும் வரும் போது அவ்வளோதானே, ஆன்சர் ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட தொடரில் 7 என்ற எண்ணிற்கு முன்னால் 7 என்ற எண்ணும், உடனே தொடர்ந்து 3 எண் வராமலும் இருப்பதற்கான காண்க. எத்தனை வராமல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க, 4 என்ற எண்ணுக்கு முன்னால் என்ன வரணும், 7 என்ற எண் வரணும். 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண் வரணும், உடனே தொடர்ந்து, அதாவது 4 தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருக்கணும். அதாவது 4 தொடர்ந்து என்ன பண்ணும், 3 எண் என்ற எண் வரக்கூடாது. அப்போ 7 4 வந்துச்சுன்னா பின்னாடி வேற நம்பர் தான் வரும், 7 4 3 எனக்கு வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வராமல் இருக்கிறத மறந்துடுவாங்க. அப்போ 4க்கு முன்னாடி 7 4க்கு பின்னாடி 3, அப்போ 743 எத்தனை இடத்துக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணும், 4க்கு முன்னாடி 7 என்ற நம்பர் வரணும், 4 உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் இருக்கணும். அப்போ 7 4 வரணும், பின்னாடி என்ன கூடாது, 3 வரக்கூடாது. அப்போ பாருங்க, இப்போ 4 மட்டும் பாருங்க, 4 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 4 என்ற எண் ஃபஸ்ட் எத்தனை முறைகள்னு பார்க்குறேன், எத்தனை, 1 2 இங்கே 1 3 இங்கே 1 4 இங்கே 1 5. ஓகே, அடுத்து என்ன ஒன்று, 4க்கு முன்னாடி 7 இருக்கான்னு பார்க்குறோம், 4க்கு முன்னாடி இங்கே 7 இருக்கா? இல்லை. அடுத்து இங்கே 4க்கு முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குது. எனக்கு என்ன வரணும், 4க்கு முன்னாடி 3 வரக்கூடாது. அப்போ எனக்கு இதுனா அது எது வராது, 4க்கு முன்னாடி 7 கரெக்டு தான், ஆனால் 4க்கு பின்னாடி 3 எனக்கு வரக்கூடாதுல்ல, அப்போ இது வந்துடாது, எனக்கு என்னது தவறு. அடுத்து என்ன இருக்குது, 4க்கு முன்னாடி 7, 4க்கு முன்னாடி 7 இருக்குது, 4க்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. அப்போ எனக்கு என்ன வரலாம், இந்த பேட்டர்ன் எனக்கு வரலாம். ஏன்னா 4க்கு முன்னாடி 7 இருக்குது, 4க்கு பின்னாடி எனக்கு 3 வரலை. ஓகே, அடுத்து 4க்கு முன்னாடி 7, 4க்கு பின்னாடி 2, அப்போ இது எனக்கு என்னது கரெக்டு தான். ஓகே, ஏன்னா 4க்கு பின்னாடி 3 வரக்கூடாது, 2 வந்திருக்கு, அப்போ எனக்கு கரெக்டு. அடுத்து என்ன இருக்கு, 4க்கு முன்னாடி 7, 4க்கு பின்னாடி 3, அப்போ இது வருமா, வராது. அப்போ எனக்கு எத்தனை தான் வரும், 2 தான் எனக்கு வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர்னாது 2. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் எப்படி பார்த்தா 2 தானே சார் வருது, அப்போ அப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம் சார். நான் அப்படி பண்ணாது, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு எதுவும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ 4க்கு முன்னாடி 7 வரணும், 4ஐ தொடர்ந்து 3 எண்ணின் வரக்கூடாது. அப்போ 4க்கு முன்னாடி 7, 4க்கு பின்னாடி 3 வரக்கூடாது. அது மாதிரி எத்தனை தான் இருக்குது, 2 தான் இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ் கேட்டது ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வருஷம், அது 2 வருஷம் மாதிரிலாம் பார்த்தினா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா, மேக்ஸிமம்
ஸோ நாலு தேர்வு ஐந்து தேர்வு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா யாவ் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஸோ அவங்க கொடுக்கப்பட்ட தகவல்லையே இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்பேரிசன் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா 25க்கு 25 எடுப்புன்னு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் சில இடத்துல வராமல் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்கணும்னா சில கொஸ்டின் நீங்கள் வேகமாக ஆன்சர் பண்ணணும். சில கொஸ்டின் அப்போ என்ன பண்ண முடியும், சில கொஸ்டின் கஷ்டமே கேட்டாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அனைத்து கொஸ்டின் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு டைம் பத்தாது, சில கொஸ்டின் வேகமாக முடிக்கணும். அப்போ தான் சில கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது நம்ம டைம் இருக்கும், அதையும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? கணக்கை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே டைம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு சீரான பகடை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது மூன்றின் மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, நிகழ்தகவு. நிகழ்தகவு என்னதுப்பா? பெறப்பட்ட நிகழ்வு வகுத்தல் மொத்த நிகழ்வு. பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, மொத்த நிகழ்வு எவ்வளோ வரும்? ஒரு சீரான பகடை தானே உருட்டுறாங்க, அப்போ ஒரு பகடையை தான் உருட்டுறாங்க. அப்போ ஒரு பகடை உருட்டு என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ ஒரு பகடை உருட்டு என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. மொத்தத்தில் என்ன கிடைக்கும்? 6 நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஒரு பகடை ஓட்டி விட்டோம்னா இந்த 6 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ வருது? 6 தான் வரும். இப்போ பெறப்பட்ட நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வு எனக்கு என்ன சொல்கிறாங்க? அது ஒரு இரட்டை எண்ணாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இரட்டை எண் எனக்கு என்னென்ன வரும்? 2 வரும், 4 வரும், 6 வரும். ஓகேங்களா? அப்போ 2, 4, 6. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அப்போ இரட்டை எண் சொன்னாங்கன்னா 2, 4, 6 போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மூன்றின் மடங்கு. மூன்றின் மடங்கு என்ன சொல்லுங்கள்? 3 வாய்ப்பாடுமா? மூன்றின் மடங்கு எப்படி போகும்? 3, 6, 9, 12 அப்படி போகும். பட் பகடை வரும்போது என்னதான் வரும்? 6 வரைக்கும் தான் நம்பர் வரும். 3, 6. ஓகேவா? அப்போ 3 மடங்கு சொல்கிறாங்க, என்ன வரும்? 3, 6 வந்து நான் போடலாம். ஓகே, 3 மடங்கு சொல்கிறாங்க, என்ன பண்ணேன்? 3 போட்டேன், 6 போட்டேன். அப்போ இரட்டை எண் சொன்னால் 2, 4, 6. 3 மடங்கு சொல்கிறாங்கன்னா 3, 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கேயே இருக்குது, எனக்கு இங்கேயே இருக்கா? ஸோ அப்போ ஒரே நம்பர் எனக்கு திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 2 இடத்துலக்குனால என்ன பண்ணலாம்? இந்த 1, 6 நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் 3 மடங்குல 3 மட்டும்தான் வச்சுக்கணும், 6 வச்சக்கூடாது. ஏன்? 3 மடங்குல என்னது? 3, 6 தானே, ஆல்ரெடி 6 இருக்குல்ல. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண தேவையில்ல, திரும்ப எழுத தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இரட்டை எண்ணா 2, 4, 6. 3 மடங்குனா 3, 6. ஆனால் ஆல்ரெடி 6 வந்தனால நீங்கள் 6 எழுத தேவை கிடையாது. அப்போ பெறப்பட்ட நீங்களும் இன்றைக்கி எவ்வளோ? 4. மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளோ? 6. இப்போ அடுத்த எனக்கு எவ்வளோ வரும்? 2/3. ஆன்சர் இங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ அல்லது வச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டுமே தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா வந்தது திரும்ப வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அதை அடிச்சுக்கோங்க, நமக்கு தேவை கிடையாது. வந்தது திரும்ப எனக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் 1க்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பர். எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் 1க்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் இங்கே எவ்வளோ? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தகவல் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா 48 ஆண்கள் 7 மணி நேரம், 24 நாள் முடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன இருக்குது? 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகே, அப்போ 3 கண்டென்ட்கள் வந்தால் எந்த ஃபார்முலா வரும்? MDH/W. ஸோ அந்த ஃபார்முலா வருமா? ஸோ அதை எழுதிடலாம், M1 T1 H1 W1. ஓகேவா? மேன் டேஸ் ஹவர்ஸ், அதாவது ஆட்கள் நாட்கள் மணி வேலை. ஸோ இங்கிட்ட என்ன வரும்னா 2 M2 T2 H2 W2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இந்த தகவலில் கம்பல்சரி கொடுத்தா தான் போடணுமா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒர்க்கு கொடுத்தா ஒர்க்கு போடுங்க, இல்லைன்னா போட தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை தான் இருக்குது, இங்கேயே அதே ஒரு வேலை தான். ஸோ அப்போ ஒன்றுக்கு தான் போட தேவை கிடையாது, மீது உள்ள அனைத்தையுமே நான் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? 48 பேர். எத்தனை நாள்? 24 நாள். எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம். ஓகேவா? ஸோ வேலையோட கீழே போடும் ஒரு வேலை. ஓகே, அடுத்தமாதிரி இங்கிட்டு M2 28 ஆண்கள்
எத்தனை நாள் எனக்கு தெரியாது, எக்ஸு எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் அதே வேலை தான் செய்ய போறாங்க. அப்போ ஒண்ணு ஓகேங்களா, எல்லாத்துக்கும் மதிப்பு அப்ளை பண்ணியாச்சு ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதுல ஆண்கள் நாட்கள் மணி மேல வரும், ஒர்க் மட்டும்தான் கீழே வரும். அதே மாதிரி இங்கே ஆட்கள் நாட்கள் மணி ஒர்க் மட்டும் கீழே போட்டாச்சு ஓகேவா. ஸோ கீழே உள்ள கீழே உள்ள அடிச்சலாம் ஓகேவா. அதே மாதிரி மேலே 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 அடிக்கலாமா, 1 8 8 3 8 24 அடுத்து 1 7 4 7 28 அடுத்து 1 4 4 1 4 4 2 8 ஸோ அப்போ இங்கிட்ட ஃபுல்லாக அடியாச்சா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்கே 12 இங்கே ஒரு 3, 12 3 36 அப்போ எத்தனை நாள் எனக்கு ஆகும், 36 நாட்கள் எனக்கு ஆகும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 4 தகவல் பேஸ் பண்ணி கொஸ்டின், அதாவது 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் ஓகே. இது புரிதற்காக ஃபார்முலா சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்கள் நாட்கள் மணி வந்த மேலே போடுங்க, வேலை மட்டும் கீழே போடுங்க. அதே மாதிரி அந்த சைட் அப்படி தான், ஆட்கள் நாட்கள் நீங்கள் மேலே போடுங்க, வேலையை கீழே போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலாங்கிறது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சா கூட போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவை காண்க ஓகே. அப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு கொடுத்தாங்க, அப்ப ஃபார்முலா எழுதிக்கலாம். பரப்பளவுக்கான ஃபார்முலா அது அரை இன்ட்டு d1 × d2 ஓகே. அப்ப பரப்பளவு மதிப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 = 1/2 ஒரு மூலைவிட்டத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8. எனக்கு இன்னொரு மூலை விட்டு தான் தெரியாது ஓகேவா. அப்போ பரப்பு வந்து எனக்கு எவ்வளோ, 100 × 1/2 × 1 மூலை விட்ட 8 எனக்கு 100 மூலை விட்டு தெரியாது. இப்போ அடிக்கலாமா, இந்த சைடு மட்டும் அடிப்போம், 1 2 4 2 8 அடுத்து என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிப்போம்ல, 1 4 4 25 4 100 அப்போ d2 அதாவது மூலை இன்னொரு மூலை விட்டு மதிப்பு எனக்கு எவ்வளோ, 25 அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ d2 மதிப்பு எனக்கு எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா. சாய் சதுரத்தின் பரப்பு ஃபர்ஸ்ட் எழுதினேன், அரை இன்ட்டு d1 × d2 பரப்பு வந்து எனக்கு 100, இங்கிட்டு அரை இன்ட்டு ஒரு மூலை விட்டு 8 இன்னொரு மூலை விட்டு எனக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே 2 8 அடித்தேன், அப்போ 4 இங்கே 100 அடித்தோம், எவ்வளோ வந்துச்சு, 25 வந்துச்சு. அப்போ மற்றொரு மூலை விட்டு அளவு எனக்கு எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு எனக்கு யாது ஓகேவா. ஃபர்ஸ்ட் 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம போட்டுக்கலாம். அப்போ அகலம்னா என்ன வரும், 14 சென்டிமீட்டர் அகலம் ஓகே. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு உருளையாக உருவாக்குறாங்க. அப்போ ஸோ உருளியாக உருவாக்குவோம் ஓகேவா, உருளியாக உருவாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரம் கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க, உருளையுடைய கன அளவு கேட்குறாங்க ஓகேவா. அப்போ உருளையின் கன அளவு தன்னு ஃபார்முலா என்ன பார்க்கணும், உருளையின் கன அளவு ஃபார்முலா அது πr²h ஃபார்முலா அது πr²h. அப்போ பையோட மதிப்பு எனக்கு என்னது, 22/7 இன்ட்டு ஆழத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். அப்போ 20 × 20 × உயரத்தின் மதிப்பு எனக்கு என்ன போகும், ஸோ உயரத்தின் மதிப்பு என்ன வரும்னா, இங்கே அகலம் எவ்வளோ கொடுத்துருவாங்களோ அதுதான் எனக்கு உயரத்தின் மதிப்பு ஓகேங்களா. அகலம் எவ்வளோ கொடுத்துருவாங்களோ அதான் எனக்கு என்னது, உயரத்தின் மதிப்பு. அப்போ உயரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 14 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலே எப்படி ஆன்சர் பண்ணுற பாருங்கள். எனக்கு கேட்ட கொஸ்டின் அது உருளையின் கன அளவு. அப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா அது πr²h. பை மதிப்பு 22/7, ஆரத்தின் மதிப்பு 20, அப்போ 6² தானே, அப்போ 20 × 20 உயர மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், அங்கே அகலம் கொடுத்துருப்பாங்கள அந்த அகலம் தான் எனக்கு என்னது, உயரமாக நான் எடுத்துக்குவேன். அப்போ உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ, 14. இப்போ அடிக்கலாம், 1 7 7 14 ஓகே. இப்போ என்ன பண்ணு, மொத்தமாக பெருக்கும் ஓகே. பெருக்கணும் எவ்வளோ வரும், 22 இங்கே எவ்வளோ வருது, 2 2 2 ஓகேவா. ஸோ மொத்தமாக பெருக்கும், 22 இந்த ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு வரும், 2 2 4 4 2 8 ஓகே. இப்போ எவ்வளோ வரும், 16 இங்கே 1 16 1 17 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்கா, 2 0 சேர்த்து எவ்வளோ வரும், 17600 வரும்.
17,600 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஜீரோ இல்லாம நம்பர்லாம் பிரிக்கிறோம். ஓகேவா, 22 44 88 176 ரெண்டு ஜீரோ சேர்த்தா போதும். அப்ப 17,600 சென்டிமீட்டர் கியூப். அப்ப உள்ளின் கணல எவ்வளோ? 17,600 சென்டிமீட்டர் கியூப் முடிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதினோம், ஆரத்தின் மதிப்பு என்கிட்ட இருந்துச்சு, உயரத்து மதிப்பு என்ன பண்ணிட்டோம், அகல மதிப்பு உயர மதிப்பை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்ப உயர மதிப்பு எனக்கு 14. ஸோ அப்படி அடிச்சு போட்டா ஆன்சர் வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா வித்தியாசமா கேட்டேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி யோசிச்சே கூடாது. ஸோ நமக்கான தகவல் அங்க இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம கேட்டது உள்ளேன் அளவு, அப்ப அதுக்கான மதிப்பு என்கிட்ட இருந்துச்சு, என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல 3 மடங்கு, உயரம் எனக்கு எவ்வளோ, 8 சென்டிமீட்டர் எனில் பரப்பு காண்க. ஓகேவா, ஓகே என்ன கேட்காங்க, இணைகரத்தின் பரப்பு. ஓகே, இணைகரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா அது பி இன்ட்டு ஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், எனக்கு உயர மதிப்பு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் மதிப்பு டேரெக்டாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணும், கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, அடிப்பக்கம் இஷ்டு உயரம் வச்சுக்குவோம். இங்க என்ன சொல்றாங்க, அடிப்பக்கம் எனக்கு எப்போ இருக்குமா, உயரத்தை போல 3 மடங்கு இருக்கும். அப்ப உயரம் 1 மடங்கு இருந்துச்சுன்னா அடிப்பக்கம் எனக்கு எவ்வளவு இருக்கும், 3 மடங்கு இருக்கும். கரெக்டு தானே, அடிப்பக்கம் எப்போ இருக்கும், உயரத்தை போல 3 மடங்கு. அப்ப உயரம் 1னா அடிப்பக்கம் எனக்கு எவ்வளோ, 3 மடங்கு. ஓகே, இப்ப உயரம் எனக்கு எவ்வளவு சொல்றாங்க, 8 சென்டிமீட்டர். அப்ப 8 சென்டிமீட்டர், அப்ப 1 பங்கு தான் 8 சென்டிமீட்டர். அப்ப 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 24 சென்டிமீட்டர். அவ்வளோதான் முடிஞ்சுக்கலாம். அப்போ அடிப்பக்க மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன, உயரம் அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போ அடிப்பக்க மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 24. ஏன்னா உயரத்தை போல 3 மடங்கு தான் அடிப்பக்கம். அப்போ உயரம் 8னா அது 3வது பக்கம்னா அடிப்பக்கம் கிடைக்கும், எவ்வளோ வரும், 24. இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ 24 × 8. ஸோ அப்போ 24 × 8 பக்கம் எவ்வளோ வரும், 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா சதுர சென்டிமீட்டர், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சு. இணைகரத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு ஹெச். அடுத்து மீ போமா கொஸ்டின் கேட்டாங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, 2y − 6. இங்கே எது எனக்கு பொதுவாக இருக்கு, இங்கே 2, இது நான் 6 கண்டால் ஒர்க்கல. அப்போ என்ன பண்ணலாம், 2 வெளியெடுப்போம். ஸோ 2 வெளியெடுத்தாச்சுன்னா இங்கே உள்ள என்ன இருக்கும், இங்கே ஒய், இங்கே என்ன இருக்கும், 3. ஓகேவா, 2y − 6 வருதுங்களா. ஓகே, அப்போ என்ன பண்ணுற, 2 பொதுவாக வெளியெடுத்தேன். அப்போ இங்கே 2 பொதுவாக வெளியெடுத்தேன் இருக்கும், இங்கே ஒய் மட்டும் இருக்கும். இங்கே 2 வெளியெடுத்தேன் இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2y − 3. ஸோ அடுத்து என்ன இருக்கு, 2y² − 18 இருக்கு. ஓகேவா, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 2 வெளியெடுக்க போகிறேன். அப்போ 2 வெளியெடுத்தா என்ன கிடைக்கும், இங்கே என்ன இருக்கும், y² மட்டும்தான் இருக்கும், −18. 2 வெளியெடுத்த மீது எவ்வளோ இருக்கும், 9 தான் இருக்கும். அப்போ y² − 9. ஸோ இப்போ இது எப்படி எழுதணும்னா, 2, இது என்ன ஃபார்முலாப்பா, a² − b² சொல்லலாமா, ஏன்னா 9 என்னன்னு சொல்லுவோம், 3² சொல்லுவோமா, பார்த்து எழுதுங்க, y² − 3². ஓகேவா, a² − b². ஓகேவா, அப்போ எனக்கு என்ன வரும், 2y + 3y − 3. ஓகேங்களா, சரி. இப்போ ரெண்டு இதுக்கும் என்ன பண்ணியாச்சு, நான் விரிவாக எழுதியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மீ போமா. மீ போமான்னு என்ன பண்ணும், அனைத்துமே எடுக்கணும், அனைத்துமே எடுக்கணும். அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக எடுக்கணும். பட் எனக்கு எதுலேயுமே அடுக்கில் எது இல்லை, அப்போ வராத எடுக்க போகிற, அவ்வளோதான். ஓகே, அனைத்துமே எடுப்போம். ஓகேவா, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, அப்போ 1 2 போடுவோம். ஓகேவா, அடுத்து இங்கேயும் y − 3, இங்கேயும் y − 3. எனக்கு அடுக்கு பெருசாலும் அதே தான் வரும், ஏன்னா இங்கேயே அடுக்க ஒன்று தான், இங்கேயே அடுக்க ஒன்று தான். அப்போ 1y − 3. ஓகே, அப்போ இங்கே ஃபுல்லாக வந்துச்சு, 2 எழுதியாச்சு, y − 3 எழுதியாச்சு, இங்கேயே 2 எழுதியாச்சு, y − 3 எழுதியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, y + 3, அதை எழுதிக்கோங்க. ஓகே, ஏன்னா அனைத்துமே எழுதணும்ல, அப்போ 2 வந்துருச்சு, y − 3 வந்துச்சு, y + 3 வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 2y − 3 y + 3. எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸியானதான், மீ போமானா அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு பெரியதாக எடுக்கணும். இதே மீ போ வா அப்படின்னா பொதுவானது அடுக்கு சிறியது அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார், 6 ஆண்டுகளில் அவர்
ரூபாய் 7,875 சேமித்தார். இதில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேவா, இது நம்ம நேத்து தான் பார்த்தோம். ஓகேவா, அதாவது டே 9ல இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், கண்டினியூவா உங்களோட தேர்வில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க பாருங்க. ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறது வரும். ஆல்ரெடி பார்த்து சொல்லிடுவோம், ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ ஓகே இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆண்டு எவ்வளோ சேமிச்சான் தான் கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டு எவ்வளோ சேமிச்சான்னு தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ மொதல் ஆண்டு எக்ஸ் சேமிச்சுன்னா அதில் பாதி தான் அடுத்த வருஷம் சேமிப்புனா, அப்போ எக்ஸ் பை டூ. அப்போ இந்த வருஷத்தோட பாதி தான் சேமிப்புனா அடுத்த வருஷம் எக்ஸ் பை ஃபோர். இதே மாதிரி எத்தனை வருஷம், மொத்தம் 6 வருஷம். அப்போ முதல் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு, அடுத்தனா ஒரு 4, 5, 6. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்த வருஷம் எக்ஸ் பை டூ, அடுத்து எக்ஸ் பை ஃபோர், அடுத்து எக்ஸ் பை 8, அடுத்து எக்ஸ் பை 16, அடுத்து எக்ஸ் பை 32. இதோட கூடுதல் தொகை தான் எனக்கு எவ்வளோ, 7,875. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த எக்ஸு கீழே ஒன்றுன்னு போடுவோம். ஸோ இப்போ எல்லாமே எனக்கு பின்ன மாதிரி தான் எனக்கு. அப்போ அனைத்துமே பின்ன மாதிரி தான் என்ன பண்ணுவோம், கீழே உள்ள பகுதியை பார்ப்போம். பகுதி சமமாக இருந்தால் அப்படியே வச்சுட்டு மேலே உள்ள தான் கூட்டுவோம். பட் இங்கே எப்படி எனக்கு பகுதியெல்லாம் வேற வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் மட்டும் என்ன சார் வரும், இங்கே பெரிய நம்பர் என்ன இருக்கோ அதான் எல்சிஎம், 32. ஓகே, அது நம்பர் ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, 32 தான் பெரிய நம்பர், 32 தான் எல்சிஎம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ கீழே உள்ள நம்பர்லாம் கூட்டுங்க. 32, 16 கூட்டு, 48, 56, 60, 62, 63. ஸோ அதை அப்படியே மேலே போடுங்க, 63 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, பெரிய நம்பர் தான் எல்சிஎம், 32 போட்டேன். அடுத்து ஃபுல்லாக நம்பரையும் கூட்டி என்ன பண்ணுறேன், மேலே போட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகே, 63 எக்ஸ் சீக்கிரம் எவ்வளோ வரும், 7,875. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 7,875, இந்த 63/32 போச்சு, எப்படி வரும், 32/63 வந்துடும். ஓகேவா, நீங்கள் அப்படியே அடித்தாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி மொத்தமாக மாற்றிக்கிட்டு அடித்தாலும் சரி தான், எப்படினாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. என்ன பண்ணலாம், 3 நாள் அடிங்க. 3 நாள் அடித்த எவ்வளோ வரும், 21. இங்கே அடித்த எவ்வளோ வரும், 2 - 1, 18ல் 6, இங்கே 2, 5. ஓகே, திரும்ப அடுத்து என்ன பண்ணலாம், 3 நாளே அடிங்க, 7, 3, 21. இங்கே அடித்தோம்னா 8, 3, 24, 2, 22ல் 7, 3, 21, 1, 5, 3, 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 7 டேட் அடிங்க, 1, 7, 1, 7, 17ல் 7, 14, 3, 35ல் 5. செவ்வளோ வருது, 125. அப்போ 125 × 32, அப்போ 125 × 32 எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 4,000. ஓகேவா, ஏன்னா இதை நேரத்தையே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பேருக்குவோம், 32. அப்போ 250, இது வரும் 375. ஸோ அப்போ 0, 0, 0 எவ்வளோ, 4. ஸோ ஆன்சர் வரும், 4,000. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், கண்டினியூஸாக தோல் கண்டினியூஸான தேர்வு இந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க. அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மெத்தட் இல்லை அதே கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா, சில கொஸ்டின் தான் ஒவ்வொரு தேர்வுலையும் மாறும், அதாவது 1 or 2 தான். ஸோ அந்த 1 or 2 நம்ம டைம் கிடச்சுன்னா என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 2, 6, 14, 30 சேர்ந்த தொடரின் அடுத்த நம்பர் எனக்கு நவர் நிற்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர்ஸ் கூட்டிகிட்டே தானே போகுது, ஒரே மாதிரி தானே கூடுது. அப்போ ஒரே மாதிரி நம்பர் கூடுச்சுன்னா அடுத்தடுத்த நம்பருக்குள்ள வித்தியாசம் பார்த்தாலே போதும். ஓகே, 2லேருந்து 6 எவ்வளோ கூடுது, 4 கூடுது. 6லேருந்து 14 எவ்வளோ கூடுது, 8 கூடுது. 14லேருந்து 30 எவ்வளோ கூடுது, 16 கூடுது. அப்போ அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும், ஓகே பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் எழுதும்போது ஒரு ஐடியா கிடச்சிடும், ஃபஸ்ட்டு 4, அடுத்து 8, அடுத்து 16. அப்போ என்ன பார்க்குது, டபுள் டபுள் ஆகுதா, 4 டபுள் ஆகுனா 8, 8 டபுள் ஆகுனா 16. இப்போ 16 டபுள் ஆகணும் எவ்வளோ வரும், 32. அப்போ 30 என்ன பண்ணணும், 32 கூட்டணும். அப்போ 30 கூட்டணும் எவ்வளோ வரும், 62. ஸோ பான்ஸ் எவ்வளோ, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, கான்செப்ட் புரியுங்களா, ஃபஸ்ட்டு 4 கூட்டினாங்க, அப்போ 4 டபுள் ஆகுனா 8, அடுத்து 8 கூட்டினாங்க, 8 டபுள் ஆகுனா 16, அடுத்து 16 டபுள் ஆகுனா 32. அப்போ 30 கூட்டணும் எவ்வளோ வரும், 62. அப்போ ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக நம்ம தான் ஒரே மாதிரி கூட்டிகிட்டே போச்சுன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு வித்தியாசம் பார்த்தாலே போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள்,
மூணு ஏழு பதினொன்று என்ற தொடரின் 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. எத்தனை உறுப்புகளை கண்டுபிடிக்கணும்? 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஓகே, கூடுதல் கண்டுபிடிக்கலாம். ஸோ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா n/2 a+l. ஓகேவா, இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். n/2 a+l என்னன்னு உறுப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை உறுப்பு இருக்கு? 40 உறுப்புகள் இருக்கு. ஏன்னா அது முதல் நம்பர், முதல் நம்பர் 3 எனக்கு தெரியும். அப்ப இல்லைன்னா வரும் லாஸ்ட் நம்பர். அப்ப லாஸ்ட் நம்பர் என்னது? 40th உறுப்பு தான் எனக்கு லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, 40th உறுப்பு என்னது? லாஸ்ட் நம்பர். அப்ப என்ன பண்ணும்? 40th உறுப்பை கண்டுபிடிக்கணும். 40th உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப 40th உறுப்பு என்னது? லாஸ்ட் நம்பர். எப்படி சார் 40 உறுப்பை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 3. அப்ப 3+ ஓகேவா. நீங்க எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்க? 40 உறுப்பு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா 1 கழிக்கணும், 39. நீங்க எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்களோ 1 கழிச்சு 39 × 10. ஓகே, முதல் நம்பர்னா பிளஸ் போடுவேன். அடுத்து எத்தனை உறுப்புன்னு சொல்றாங்களோ அது 1 கழிச்சு பெருக்கல் போடுவோம். அடுத்து எவ்வளவு எவ்வளவு வேணும் கூடுது? 4 தானே கூடுது. அப்ப அப்ப பிளஸ் 4. ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் பெருக்கு 39 × 4 எவ்வளவு வரும்? 40 × 4 = 160. அப்ப 156 முன்னாடி வரும் 3+ அப்படி வரும் 159. ஓகே புரியுதுங்களா? அப்ப 40th உறுப்பினுக்கு என்ன வரும்? 159. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 159. இப்ப இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 40th உறுப்பு கண்டுபிடிக்க எனக்கு ஈஸி. எப்படி கண்டுபிடிப்போம்? முதல் நம்பர் 3+ 40th உறுப்புனா 1 கழிப்போம் 39 × 10. அடுத்து எவ்வளோ எவ்வளோ கூடுது? 4 கூடுது. அப்ப பிளஸ் 4. அப்ப அவ்வளவுதான். ஸோ மொத்தம் என்ன பண்ணலாம்? இதை பெருக்கிட்டு இதை கூட்டினாலே போ. ஓகே, 39 156 + 359 இங்க அப்ளை பண்ணுங்க. என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 40/2. ஏவோட மதிப்பு 3, எல்லோட மதிப்பு 159. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? இதை அடித்தோம்னா 20 × இது ரெண்டையும் கூட்டினா 162. அப்போ 162 × 2 எவ்வளோ வரும்? 324 பின்னாடி ஒரு 0. ஆன்சரோ 3240 செகண்ட் ஆன்சர். ஓகேவா, அதாவது 162 ரெண்டால் பிறகுறேன். 160னா 320, 2 × 2 பார்த்தீங்கன்னா 4. அப்போ 324 பின்னாடி ஒரு 0 எவ்வளோ ஆன்சர் வரும்? 3240. அவ்வளோதான். நீங்களா ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. -2 -4 -6 - -100 என்ற கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12th உறுப்பை காண்க. ஓகேவா, அப்போ எனக்கு இறுதி உறுப்பு எனக்கு என்னது? -100. ஓகேவா, இப்போ பாருங்க. இப்போ -2 -4 - 6 இது மாதிரி இப்போ இது வரும் போது -100 வரைக்கும் போகுது. அப்போ -100 தான் எனக்கு என்னது? கடைசி உறுப்பு. ஓகேவா, அப்போ என்ன சொல்றாங்க? கடைசி இறுதியிலிருந்து சொல்றாங்க. அப்போ இறுதியிலிருந்து 12th உறுப்பு எனக்கு என்ன நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ இங்க என்ன பண்ணாம எப்பயும் போல கண்டுபிடிச்சலாமா? ஓகேவா, அப்போ இங்க என்ன ஆகும்? -100. அப்போ முன்னாடி, அப்போ இது எனக்கு என்னது? லாஸ்ட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உறுப்பு. அப்போ இறுதியிலேருந்து மொதல் உறுப்பு என்னது? -100. அடுத்து என்ன வரும்? -98. அடுத்து -96. அடுத்து -94. அடுத்து -92. அடுத்து -90. அடுத்து -88. -86. அடுத்து -84. -82. -80. -78. -76. -70. மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து உறுப்புகள் குறைவாகினாலும் இந்த மாதிரி மெத்தட் நான் போகிறேன். ஓகே, இன்னொரு மெத்தட் எப்படின்னு தனியாக சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்போ -100 என்னது? 1. அப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ கடைசியிலேருந்து எனக்கு 12 உறுப்பு என்ன வரும்? -78. ஓகேங்களா, இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வரும் -78. ஓகேங்களா, வேற எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகேவா, இந்த மாதிரி 2 குறைச்சா கூட என்ன பண்ணலாம்? ஏன்னா 12th உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு -100, அடுத்த உறுப்பு -98, அடுத்து -90 போயிட்டாரு. ஏன்னா இறுதியிலேருந்து நான் பார்க்குறேன். அப்போ 12th உறுப்பு என்ன வரும்? இறுதியிலேருந்து -78 வரும். வேற எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, மொத்தம் இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 தானே கூடுது, அதாவது 2 குறையுது. 2 தான் குறையுது. மைனஸாக சொல்கிறாங்களே, இதை ப்ளஸில் வச்சுனா 2 தான் கூடுதுன்னு சொல்லுவோம். மைனஸ் இருந்தால் 2 குறையுதுன்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கு? 50 உறுப்புகள் இருக்கு. எத்தனை உறுப்பு இருக்கு எனக்கு? 50 உறுப்புகள் இருக்கு. ஓகேவா, அவங்க என்ன சொல்றாங்க? இறுதியிலேருந்து 12th உறுப்பு தான் கேட்குறாங்க.
இறுதியிலிருந்து 12வது உறுப்பு. அப்போ இறுதியிலிருந்து 12வது உறுப்பு. இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணும், கழிக்கணும். அப்போ மொத்தம் எனக்கு 50 உறுப்பு, இறுதியிலிருந்து 12வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ நான் முதலிலிருந்து எத்தனை உறுப்பு தான் பார்ப்பேன். ஓகே, மொத்தம் 50 உறுப்பு, இறுதியிலிருந்து 12வது உறுப்பு. அப்போ முதலிலிருந்து நீங்கள் எத்தனை உறுப்பு வரும் பார்ப்பேன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கழிக்கணும். 50ல 12 போச்சுன்னா 38. நீங்கள் ஃபஸ்ட்டு கழிச்சிங்க அப்படின்னா ஒன்று கூட்டணும். ஃபஸ்ட்டு கூட்டினீங்கன்னா அடுத்து ஒன்று கழிக்கணும். ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு கழிச்சேன், ஒன்று கூட்டுறேன். எப்போ எவ்வளோ வரும், 39. அப்போ முதலிலிருந்து 39வது உறுப்பு எனக்கு என்ன வரும், முதலிலிருந்து 39வது உறுப்பு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் உறுப்பு -2, அடுத்த உறுப்பு -1, அடுத்து -6. அப்போ -2 தானே போகுது. அப்போ 39 × -2 அப்போ எவ்வளோ வரும், -78. அப்போ முதலிலிருந்து 39வது உறுப்பு சொன்னாலும், இறுதியிலேருந்து 12வது உறுப்பு சொன்னாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும், -78 தான் வரும். ஒன்று இந்த மாதிரி மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம். அப்படின்னா எப்பயும் போல தெரிஞ்ச மெத்தடுன்னா அது நம்ம கடைசியிலேருந்து நம்பர்ஸை போட்டு வந்தே அந்த 12வது உறுப்பை கண்டுபிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மியான உறுப்பு தான் இப்போ கேட்பாங்க, அதிகமான உறுப்புலாம் கேட்க போகிறதில்ல. ஸோ நீ ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் தெளிவாக கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை சார், இந்த மாதிரி தரவரிசையில் இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ரீசனிங்கில் தரவரிசை மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிப்போம். மொத்தம் 50, இறுதியிலேருந்து 12வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், முதலிலிருந்துனா எத்தனை உறுப்பு தான் கண்டுபிடிப்பேன். அப்போ முதலிருந்து எத்தனை உறுப்பு வரும், 39வது உறுப்பு வரும். அப்போ 39 என்ன வரும் பார்ப்பேன், 39 × -2 போட்டால் -78 வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீச்சீமா அவ்விரு எண்களின் மீ போவாவை போல் 6 மடங்கு. மீ போவா 12, இவற்றில் ஒரு எண்ணுக்கு என்னது, 36, மற்றொரு எண் 4. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், மீ சீமா மீ போவா கொடுத்துட்டு ஒரு எண் கொடுத்துருங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா வரும், a × b = LCM × HCM. இரு எண்களின் பெருக்கல் பலன் மீ சீமா மீ பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, எனக்கு இதில் ஒரு நம்பர் சொல்லியாச்சு. இங்கே எல்சிஎம் மதிப்பு எனக்கு எப்படி இருக்குமா, மீ போவா போல 12 மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சார், மீ போவா போல 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க, மீ போவா தான் எனக்கு எவ்வளோ, 12. இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ ஏபின்னது இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், ஒரு நம்பர் எங்கன்னா அது 36 என்று எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு என்னது, மீ போவா போல 6 மடங்கா, எனக்கு மீ போவா எவ்வளோ, 12. அப்போ 12 × 6, 6 × 1 சொல்லலாம், 12 × 6 கூட சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். அப்போ 6 × 12, மீ போவா மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12. ஓகேவா? அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12 × 6 எவ்வளோ, 72 வரும். நான் டேரெக்டாக வச்சுக்கிட்டு அவ்வளோ. ஓகேவா? 12 × 6, ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ, 12. அப்படி போட்டாச்சு. இப்போ அடிங்க, 1 × 12 = 12, 3 × 12 = 36, அடுத்து 3 × 3 = 3, 2 × 3 = 6. அப்போ 2 × 12 = 24 வரும், 24. அப்போ எனக்கு இன்னொரு உறுப்பு என்னது, 24, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஹச்சிசிஐ பண்ணிக்கு எவ்வளோ, 12. எல்சிஐ பண்ணிக்கு என்ன வரும், ஹச்சிசிஐ போல 6 மடங்கு தானே. அப்போ 12 × 6 பக்கம் எவ்வளோ வரும், 72. ஒரு எண் எனக்கு என்னது, 36. அப்போ இன்னொரு நம்பருக்கு என்ன பண்ணுவோம், ஹச்சிசிஐ எல்சிஎம் பெருக்குமா. அப்போ 12 × 72 / 36, ஸோ அடித்த எவ்வளோ வரும், 24. ஸோ ஓகேவா, இதுதான் அங்கிட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? இதை உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிஞ்சுக்காக எழுதியிருக்கோம். ஹச்சிசிஎம் 12, எல்சிஎம் எனக்கு எப்படி இருக்குமா, இதை போல 6 மடங்கு. அப்போ 12 × 6 பிறகுனா 72, ஒரு நம்பர் ஏ. அப்போ இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கிட்டு ஒரு நம்பரால் வகுக்கணும். இப்போ 12 × 72 / 36, ஸோ அடித்த எவ்வளோ வரும், 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 27, 45 மற்றும் 81 ஆகியவற்றின் மீ போவா காண்க. ஸோ மீ போவா தான் கண்டு சொல்கிறாங்க. அப்போ அடிக்கலாம், 27, 45, 81 எதாவது அடிக்கலாம், 3 9 × 3 = 27, 5 × 3 = 45, 27 × 3 = 81. அடுத்து திரும்ப 3 அடிக்கலாம், 3 × 9 = 9, 5 × 3 = 5, 9 × 3 = 27. அடுத்து 3, 5, 9 அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ மீ போவானா வகுத்தியை மட்டும்தான் பெருக்கணும். அப்போ 3 × 3 எனக்கு எவ்வளோ வரும், 9. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, 3, 9 அடிப்படையில் போடக்கூடாது, ஏன்னா மீ போவானா அனைத்து நம்பருமே எனக்கு வகுப்படணும்.
இங்கே அனைத்து நம்பருமே எனக்கு வகுப்படாது, அப்போ அப்படியே விட்டுருவேன். அப்போ இந்த ரெண்டு வகைத்தையும் மட்டும் பெருக்கினா போது ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு டி நினைக்க அவ்வளோவா 4, அப்போ கவர்னா 63, அப்போ பேசிஸ் அப்படின்னா மதிப்பு என்னான்னு கேட்கணும். ஓகே, டி நினைக்க என்னது 4 தானே, ஏன்னா ஏபிசியில் ஏனா 1, பி 2, சி 3, டி 4 கரெக்ட். அது மாதிரி கவர், கவர்னு எவ்வளோ வரணும், 63 வரணுமா, செக் பண்ணிடலாம். சி நினைக்க எவ்வளோ, 3, ஓனா 15, வீணா 22, ஈனா 5, ஆறுனா 18. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக கூட்டுங்க, 22, 18 கூட்டின எவ்வளோ வரும், 40, இங்கே 15, இங்கே ஒரு 5 கூட்டின எவ்வளோ வரும், 20, அப்போ 40, 20, 60, 3 கூட்டினா 63. ஓகேங்களா, அப்போ கவர் என்பது 63 வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பரை எழுதுகிறோம், அப்படியே கூட்டி போகிறோம் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸிப்பா, எப்பயுமே எழுத்துக்கான நம்பர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் ஏபிசியில் எழுதி வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு உட்காந்துன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணும், ஏபிசி என்ன பண்ணும், அதுக்கான நம்பரை கண்டுபிடிக்கும். ஏன்னா 1, எஸ்னா 19, ஆறுனா 18, எம்னா 13, கேனா 11, இசட்னா 26, யூனா 21. எதை கேட்டாலும் சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும், நல்லா படித்து வச்சுக்கணும். ஏபிசி எழுதி ஏபிசி எழுதிட்டு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, தேவையில்லாத வேலை. ஓகேவா, இது வந்து நம்ம நிறைய இதுக்கு நம்ம யூஸ் ஆகும். என்னது, எழுத்துக்கான நம்பர் தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம நிறைய கணக்கு என்ன பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பேசிஸ் அப்போ என்ன வரும் கண்டுபிடிக்கலாம். பீனா எவ்வளோ வரும், 2, ஏனா 1, எஸ்னா 19, ஐனா 9, எஸ்னா 19. ஸோ ஃபுல்லாக கூட்டு. ஓகேவா, இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 2 கூட்டு. நம்ம 19 38, இங்கே 2 கூட்டினா 40, 41, 50. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 50 வரும். ஓகேங்களா, சரி அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா, கஷ்டமே பண்ண தேவையில்ல, ஈஸியான க்வெஸ்சன் தான். எழுத்துக்கான நம்பரை போகிறோம், கூட்டி போகிறோம், ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் என்னது, செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ மற்றும் பி ஆகியோரின் மாத வருமான விகிதம் எவ்வளோ, 3:4, அவர்களின் செலவுகள் விகிதம் எவ்வளோ, 5:7, ஒவ்வொருவரும் மாதம் என்ன பண்ணுறாங்க, 5000 சேமிக்கிறார்கள். ஏபியோட மாத வருமானம் எனக்கு எவ்வளவு. ஓகே, க்வெஸ்சனை பாருங்க, வருமானம், வருமானத்தோட விகிதம் எனக்கு எவ்வளோ இருக்கு, 3:4. அடுத்து செலவு, செலவோட விகிதம் எனக்கு எவ்வளோ இருக்கு, 5:7. ஓகேவா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தோட விகிதத்தை விட செலவின் விகிதம் அதிகமாக இருக்கா. அப்போ இங்கே என்ன பண்ண போறேன்னா, வருமான விகிதத்தை அதிகப்படுத்த போறேன். எப்படி சார் அதிகப்படுத்துறது, எனக்கு விகிதனால என்ன பண்ணுவோம், சுருக்கி தானே போட்டிருப்போம். அப்போ 3:4 வந்து எனக்கு எதற்கு சமமாக இருக்கும், 2 பேருக்கு எவ்வளோ வரும், 6:8. ஓகேவா, இது 2 பக்கம்னா 6, இது 2 பக்கம்னா 8. அப்போ 3:4 எனக்கு 6:8 இந்த விகிதத்துக்கு சமம் தானே, ஏன்னா 3:4 6:8 எனக்கு 1 தான். அப்போ வருமானத்தோட விகிதம் எனக்கு எவ்வளோ, 6:8. இது அப்படிங்கிட்டு எழுதுங்க. இங்கே நான் செலவோட விகிதம் 5:7 கம்மியாக இருக்கா, அப்போ வருமான விகிதத்தை விட செலவின விகிதம் கம்மியாக இருக்கா, அப்போ எனக்கு என்ன பண்ண, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வித்தியாசமாக இருக்குது, 6 இங்கே 5 எவ்வளோ ஆகுது, 1 தான் கம்மி. இங்கே 8 இங்கே 7 என்ன ஆகுது, 1 தான் கம்மி. அப்போ என்ன அது, வருமானம் செலவு. அப்போ இதை கழிச்சு என்ன கிடைக்கும், சேமிப்பு தான் கிடைக்கும். வருமானம் செலவு மீது என்ன கிடைக்கும், சேமிப்பு தான் கிடைக்கும். இவங்களும் ஒரு பங்கு தான், இவங்களும் ஒரு பங்கு தான். அப்போ அந்த ஒரு பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 5000. அந்த ஒரு பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 5000. அதை சேமிப்பு எவ்வளோ, 5000. ஓகேங்களா, அப்போ ஒரு பங்கு தான் எனக்கு 5000. அப்போ எனக்கு 8 பங்கு எவ்வளோ வரும், 40000. ஒரு பங்கு 5000, 8 பங்கு எவ்வளோ, 40000. அப்போ 6 பங்கு எவ்வளோ போகிறோம், 30000. அப்போ ஏயுடைய வருமானம் எனக்கு எவ்வளோ, 30000. பியுடைய வருமானம் எவ்வளோ, 40000. எவ்வளோ செலவழிக்கிறாங்க இவங்க, 25000 செலவழிப்பாங்க. இவங்க எவ்வளோ செலவழிப்பாங்க, 35000 செலவழிப்பாங்க. ஓகேங்களா, நம்ம கேட்ட க்வெஸ்சன் அது, வருமானம் தான் எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்போ ஏஇம்பியோட வருமானம் எவ்வளோ, 30000, 40000. ஓகேவா, ஆன்சர் எவ்வளோ, 30000, 40000, அவ்வளோதான்ப்பா. இங்கே என்ன ஒரு விஷயம் பண்ணோம், வருமானத்தை விட செலவின விகிதம் அதிகமாக எனக்கு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், வருமான விகிதத்தை அதிகப்படுத்துகிறோம். எப்படி அதிகப்படுத்துகிறோம், 3:4 என்ன பண்ணுறோம், 2 பெருக்கிறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 6:8 கிடைக்கும். எனக்கு 3:4 6:8 எனக்கு 1 தான். ஓகே, அப்போ வருமான விகிதம் என்ன பண்ணுறோம், 6:8 நான் வச்சுக்கிட்டேன். செலவோட விகிதம் எனக்கு எவ்வளோ இருந்துச்சு, 5:7 இருந்துச்சு. அப்போ
வருமானம் செலவு பயன் மீதி என்னது சேமிப்பு. அப்போ ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று, எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று. அப்போ இரண்டு பேருக்குமே எனக்கு ஒன்று ஒன்று தானே வருது, இவங்களுக்கு ஒரு பங்கு தான், இவங்களுக்கு ஒரு பங்கு தான். அப்போ அந்த ஒரு பங்கோட மதிப்பு தான் எனக்கு எவ்வளோ 5000, சேமிப்பு தான் எனக்கு எவ்வளோ 5000 சொல்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு எனக்கு 5000, அப்போ எனக்கு எட்டு பங்கு எவ்வளோ வரும் 40000, ஆறு பங்கு எனக்கு எவ்வளோ வரும் 30000. அப்போ ஆன்சர் என்னது, ஏ 30000, பி 40000. ஆன்சர் 30000 40000 ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. ஓகே, எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், வருமான விகிதம் அதிகமாக தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வருமான வீதத்தை அதிகப்படுத்திக்கணும். ஒன்று ரெண்டை வச்சு பெருக்குங்க, இல்லை மூணு கூட பெருக்குங்க, எதை வேணால் பெருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. இனி தாயாரின் தற்போதைய வயது எனக்கு என்னான்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ தற்போதைய விகிதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். தற்போதைய விகிதம் யாரா இருக்காங்க, தாய் இருக்காங்க, மகள் இருக்கு. அப்ப தாய் மகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்க, ஒரு தாய், ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல 5 மடங்கு. அதாவது மகளுக்கு ஒண்ணுன்னா தாய்க்கு எவ்வளவு இருக்கும், 5 மடங்கு இருப்பாங்க. அப்ப மகள் 1 மடங்கு, தாய் எனக்கு எத்தனை, 5 மடங்கு. ஒரு தாயார் தன் மகளின் வயதினை போல 5 மடங்கு. அப்ப மகள் 1, தாய் எவ்வளோ, 5. அடுத்து என்ன சொல்றாங்க, 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப 2. ஓகேவா? இங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, 2 ஆண்டுக்கு பின்னாடி சொன்னாலும் சரி, இங்க என்ன தான் போடுவாங்க, வெறும் 2 தான். ஏன்னா வயது வந்து அனைவருக்குமே பிளஸ் மதிப்பாக தான் வரும், யாருக்குமே மைனஸ்ல போகாது. அதனால என்ன பண்ணலாம், ஆண்டுகள் சொன்னாங்கன்னா ஆண்டு அப்படி எடுத்துவோம், 2 ஆண்டு 2 ஆண்டு தான். ஓகே, அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி அந்த விகிதம் மாறுதான், தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்ப மகளுக்கு 1 மடங்குனா தாய் எவ்வளோ இருப்பாங்க, 4 மடங்கு இருப்பாங்க. இது வந்து 2 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ தற்போது 5:1, 2 ஆண்டுகள் பின்னாடி 4:1. அப்போ என்ன கொஸ்டின்றாங்க, தாயாருடைய வயசு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், குறுக்கு பெருக்கல் குறுக்கு பெருக்கல் மூலமாக எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 1 5 ஓர் நாங்கள் 4. அப்போ 5-4 வித்தியாசம் எவ்வளோ, 1 5 ஓர் நாங்கள் 4. அப்போ 5-4 வித்தியாசம் எவ்வளோ, 1. அப்போ 1x. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிச்ச புரியுங்களா, 5 1 5, 4 1 4. அப்போ 5-4 வித்தியாசம் தான் கண்டுபிடிப்பேன். ஓகே, என்ன எழுதிக்கலாம், 5 1 5, 4 1 4. அப்போ 2 வித்தியாசம் எவ்வளோ வரும், 1. அப்போ இங்கே என்ன வித்தியாசம் வருதோ அது எக்ஸில் வச்சுக்கணும், 1x. அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே 1x வந்துருக்குல்ல, அப்போ அந்த எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, கீழே உள்ள விகிதத்தில் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள விகிதத்தில் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும், 4-1 போச்சுன்னா 3. ஸோ அந்த 3 இந்த வருடத்துடன் பெருக்கணும். எத்தனை வருடத்துக்கு முன்னாடி, எத்தனை வருடம் முன்னாடி சொல்லுவாங்களே, அதோட என்ன பண்ணும், பெருக்கணும். அப்போ கீழே உள்ள விகிதத்தோடு என்ன பண்ணுறேன், கீழே உள்ள விகிதத்தில் வித்தியாசம் கண்டுபிடிச்சி அந்த வருஷத்தை பெருக்கேன். அப்போ 4-1 வித்தியாசம் 3, 3-2 பெருக்குன்னா 6. அப்போ எனக்கு 1x மதிப்பு தான் எவ்வளோ, 6. அப்போ இந்த மதிப்புக்கு என்ன பண்ணுவேன்னா, மேலே உள்ள விகிதத்தில் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மதிப்பு என்ன பண்ணுவோம், கீழே உள்ள விகிதத்தில் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச வச்சு எக்ஸ் மதிப்பு கிடைக்குமா, அந்த எக்ஸ் மதிப்பு என்ன பண்ணும், எக்ஸின் மதிப்பு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள விகிதத்தில் தான் அப்ளை பண்ணணும். மேலே உள்ள விகிதம், அப்போ மேலே உள்ள விகிதத்துக்கு வாங்க. அப்போ 1x 6னா 5x எனக்கு எவ்வளோ வரும், 30. அப்போ இங்கே 1x எவ்வளோ வரும், 6. அவ்வளோதான். அப்போ தாயுடன் வயது 30, மகளோட வயசு எவ்வளோ, 6. தாயுடைய வயசு எவ்வளோ, 30 தான். மகளுடைய வயசு எவ்வளோ, 6. இது தற்போதைய வயசு. பட் இங்கே ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லை, ஆக்சுவலாக ஆன்சர் தான் கரெக்ட். தாயோடய வயசு எவ்வளோ, 30. மகளோட வயசு எவ்வளோ, 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1:5 தானே. ஓகே, இதே 2 வருஷம் கழிச்சு என்னாகும், இவங்களுக்கு 32 வயசாக இருக்கும், இவங்களுக்கு இருக்கும் 8 வயசாக இருக்கும். அப்போ இதை அடித்தாலும் வரும், 1:4, 4:1, கரெக்டு தானே? அப்போ சரியான வயது என்ன, தாயாரின் தற்போது வயசு 30. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 30 வரணும். எனக்கு 30ங்கிறது ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? ஆன்சர் தான் கரெக்டு, தாயோட வயசு 30 தான் சரி. இங்கே ஆப்ஷன் எனக்கு எதுவுமே கரெக்டாக வரல. ஓகேங்களா? தாயின் தற்போது வயசு எவ்வளோ, 30. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்,
121,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் எத்தனை பேர் அக்கிராமத்தில் உள்ளனர்? இங்க பாருங்க, ஆண்கள் எத்தனை பேர் தான் கேட்கிறாங்க. அப்ப ஆண்கள் ஆண்களுடைய பங்கு எவ்வளவு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆண்கள் பெண்கள் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது ஆண், அடுத்து உள்ளதுதான் பெண். அப்ப ஆணுடைய பங்கு எனக்கு எவ்வளோ 6 வகுத்தல் மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ 6 கூட்டினா 11 இன்ட்டு மொத்த எத்தனை பேர் இருக்காங்க 121,000 பேர். இப்ப அடிக்கலாமா, 11 இங்க 11 மீதி 1 11 3 0 அப்ப 6 × 11,000 எவ்வளவு வரும், 66,000. ஓகேவா, அப்ப ஆண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 66,000 அவ்வளவுதான் செகண்ட் ஆன்சர். அப்ப ஆண்கள் 66,000 அப்படின்னா பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு இருப்பாங்க, 55,000. ஓகேங்களா, மொத்தம் எவ்வளவு வரும், 121,000. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கான்செப்ட்னா, நீங்கள் யாரு கேட்குறாங்களோ அவங்க பங்கு மேலே போடுங்க. ஆண்கள் கேட்டாங்க, அப்போ ஆண்கள் பங்கு 6 வகுத்தல் மொத்த பங்கு 11 இன்ட்டு மொத்தம் எவ்வளோ பேர், 121,000 பேர். அப்போ கிட்ட பெருக்கில் போகிறோம். ஸோ அடிச்சு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும்போது அவ்வளோதான். அப்போ பங்குகள் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர், அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எனக்கு எவ்வளவாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீளம். ஓகேவா, கம்பத்தின் நீளம், அடுத்து வந்து பார்த்தோன்னா நிழலின் நீளம். கம்பத்தின் நீளம், நிழலின் நீளம். இங்கே எவ்வளோ கம்பம், 8 மீட்டர், அதோட நிழல் எனக்கு எவ்வளோ விழுதான், 6 மீட்டர் எனக்கு விழுகுது. ஓகேங்களா, அப்போ 30 மீட்டர் கம்பம் இருந்துச்சு அப்படின்னா, சாரி 30 மீட்டர் நிழல் இருந்துச்சு அப்படின்னா அதோட கம்பத்தின் உயரம் எனக்கு எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா, 8 மீட்டர் கம்பத்தின் நீளம் 6 மீட்டர் நிழல் வந்து ஏற்படுத்துது. அப்போ 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தக்கூடிய அந்த கம்பத்தின் நீளம் எனக்கு என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஏன் சார் நேர்மாறல் அப்படின்னா, ஸோ கம்பத்தின் அளவை பொறுத்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், நிழலும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, கம்பம் 8 மீட்டர் இருந்துச்சுன்னா நிழல் 6 மீட்டர் தான் வரும். அப்போ 30 மீட்டர் நிழல் விழுகும்னா அப்போ என்ன ஆகும், கம்பத்தோட நீளம் எனக்கு அதிகமாக தான் வரும். அப்போ நிழல் நீளம் அதிகரிச்சிச்சுன்னா கம்பத்து நீளம் எனக்கு என்னாகும், அதிகரிக்கும். அப்போ என்ன மாறல், நேர்மாறல். குறைஞ்சுன்னா குறையும், கூடுனா கூடும். ஓகேவா, அப்போ நேர்மாறல் என்ன பண்ணும், ரெண்டு மதிப்பு தலைகீழாக போடுமா, அப்போ எவ்வளோ வரும், 30/6 × 8. அப்போ 6 × 6 = 30, 5 × 8 எவ்வளோ வரும், 40 மீட்டர். ஸோ அப்போ 40 மீட்டர் தான் எனக்கு ஆன்சர். அப்போ கம்பத்து நீளம் எவ்வளோ வரும், 40 மீட்டர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கம்பத்தின் நீளம் நிழலின் நீளம் இது வந்தன அது நேர்மாறல். ஓகேவா, நிழலின் நீளம் அதிகரிச்சிச்சுன்னா கம்பத்து நீளமும் அதிகரிக்கும், அதே மாதிரி நிழலின் நீளம் குறைஞ்சுன்னா கம்பத்து நீளமும் குறையும். அப்போ நேர்மாறல் என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு மதிப்பு தலைகளை மாற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடித்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சு, இது என்ன மாறல், நேர்மாறல். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் 1 க்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9,600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாள் 1 க்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறான். ஓகே, இப்போ கவனிங்க, இங்கே என்ன மெத்தட், M1 D1 H1 by W1, M2 D2 H2 by W2. ஓகே, பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொழிற்சாலை தான். அப்ப இங்க ஆட்கள் பத்தி எனக்கு எதுவும் சொல்லல. அப்ப எம் மதிப்பு போட மாட்டோம். எத்தனை நாள், ஃபர்ஸ்ட் இதுல 6 நாள், எத்தனை மணி நேரம், 15 மணி நேரம். எவ்வளவு தயாரிக்கிறாங்க, 9,600. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை தான், எத்தனை நாள், அதான் நம்மளுக்கு கொஸ்டின்னு, எத்தனை நாளுக்கு தான் கொஸ்டின்னு, எவ்வளவு மணி நேரம், அவங்க முன்னாடி 5 மணி நேரம் பார்த்தாங்கல்ல, அது என்ன பண்ணுறாங்க, கூடுதலாக ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 × 3 கூட எவ்வளோ வரும், 18 மணி நேரம் வேலை வைப்பாங்க. எவ்வளோ தயாரிப்பாங்க, 14,400. ஓகேங்களா, அப்போ 15 மணி நேரம், 6 நாட்களில் 9,600 சோப்பு தயாரிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அதே மாதிரி எத்தனை நாளில், 3 மணி நேரம் கூடுதலாக சொன்னாங்க. அப்போ இங்கே 5 எவ்வளோ வரும், 18 மணி நேரம், 14,400 சோப்பு தயாரிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, சிக்கியிலங்கிலே அடிக்கலாம், 1 0 2 0
ரெண்டு ஜீரோ. அடுத்து மேலே மேலே அடிச்சா ஓரார் ஆறு மூவாரா பதினெட்டு. அப்போ கீழே அடிப்போம் ஓர் மூணு மூணு, இங்கே அடித்தா நா மூணா பன்னெண்டு, மீதி எவ்வளோ வரும் ரெண்டு, இருபத்தி நாலுனா எட்டு. அடுத்து ஓர் நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டு, ரெண்டு நாற்பத்தெட்டா தொண்ணூற்றி ஆறு. அடுத்து பதினஞ்சு பை ரெண்டு, பாஞ்சு பை ரெண்டு அடிச்சா எனக்கு எவ்வளோ வரும் ஏழு ஒன்று பை ரெண்டு. பாஞ்சன வரும் ஏழு ஒன்று பை இரண்டு நாட்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானதான். முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த மெத்தட் நம்ம வந்துடணும். ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு மெத்தட் பார்க்குறோம். ஓகே, அப்போ காலமும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பரோட கேட்குறாங்க. ஓகே, அப்போ தனி வட்டி கூட்டு வட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்சிமா மீம்பேவா அளவியல் காலமும் வேலையும், இதுல இருந்தால் இப்போ நல்லாவே கொஸ்டின் கேட்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பாஞ்சு கொஸ்டின் மேலே என்ன இந்த நாலு டாபிக் நமக்கு வந்துடும். ஓகே, அப்போ எப்படி கேட்டாலும் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார் எனில் 25% லாபம் பெற அவர் அது என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகே, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறாரு 20% லாபம் பெறாரா? அப்போ 20% லாபம் அப்படின்னா 120%. அப்போ 120% எனக்கு எவ்வளோ 528. ஓகேவா, 120% எனக்கு எவ்வளோ 528. அவர் என்ன பண்ணணும், 25% லாபம் பெறணும் அப்படின்னா 100ல் 25 கூட்டிங்க எவ்வளோ வரும் 125%. அப்போ 25% லாபம் பெறணும்னா என்ன விலைக்கு இருக்கு, அவ்வளோதான் கொஸ்டின். அப்போ லாபம்னா 100 கூட்டணும், அப்போ 100 20 கூட்டினா 120, அப்போ 120% எனக்கு எவ்வளோ 528. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 25% லாபம் பெறணும்னு சொல்கிறாங்க, அப்போ 125 கூட்டினா 125%, அப்போ அது என்ன விலைக்கு வரும்? ஓகேவா, சதவீதத்தை பொறுத்தவரைக்கும் என்னதான் வரும், நேர்மாறல். சதவீதனால என்ன வரும், நேர்மாறல் தான். அப்போ ரெண்டு மதிப்பும் தலைகளாக போடணும். அப்போ 125/120 × 528. ஓகே, இப்போ அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேலங்களில் அஞ்சல் அடிப்போம். அப்போ இங்கே இரஞ்சா 10 மீதி 2 20 4, இங்கே அடித்தா இரஞ்சா 10 மீதி 2 25 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இங்கிட்ட அடிக்கலாம், எதால் அடிக்கலாம் நாலால். அப்போ 6 நாங்கா 24, இங்கே ஓர் நாங்க நான்கு மீதி 1 12 முன்னாங்கா 12 8 2. அடுத்து என்ன பண்ணலாம், 132 6 அடிப்போம், ஓரார் 6 ஈராரா 12 மீதி 1 12 ஈராரா 12. ஓகே, அப்போ 25×22 சப்போ இருக்கலாம், 25×22 ஸோ ரெண்டு வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் 50, இந்த ரெண்டு வச்சு பார்த்தீங்கன்னா 50, ஸோ எவ்வளோ வரும் 055. ஸோ பான்ஸ் எவ்வளோ வரும் 550. அப்போ நீங்கள் 25% லாபத்தில் பெறணும் அப்படின்னா எவ்வளோக்கு விற்கணும், 550 விற்க வேண்டும், அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் 25% லாபம் கேட்டாலும் சரி, இல்லை 25% நட்டம் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். ஓகேவா, இப்போ லாபம்னு சொன்னாங்க 100/20 கூட்டினா 120, அப்போ 120% எனக்கு 528. அப்போ திரும்பவும் லாபம் சொன்னால் என்ன பண்ணுறோம், 100 கூட்டுறோம், அப்போ 125% எனக்கு எவ்வளோ வரும் பார்ப்பேன். இப்போ சதவீதனாலே என்னது, நேர்மாறல். அப்போ ரெண்டு மதிப்பும் தலைகீழாக போட்டு அடிக்க ஆரம்பித்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு குடும்ப உணவகம் ஒன்றுக்கு சென்று ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்க. ஓகே, 350 சாப்பிட்டாச்சு, 350 எனக்கு சேவை வரி எவ்வளோ, ஜிஎஸ்டி 5%. அப்போ 350 5% எனக்கு எவ்வளோ வரும், 5% என்ன பண்ண 5/100 தானே, 350 5% எவ்வளோ, 1 0 1 0, 5 2 10 2 இங்கே வளைச்சா வரும் 17 ரூபா. ஓகேவா, அப்போ மொத்த ஜிஎஸ்டி தான் எனக்கு எவ்வளோ 17 ரூபா. ஓகே, அப்போ இந்த 17 என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஓகேவா, அவங்களுக்கு பாதி போகும் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா, அப்போ இந்த 17 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து போகும். அப்போ 17 ரூபாயில் பாதி எனக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 8¼ ரூபா, எவ்வளோ வரும் 8¼ ரூபா வரும். ஓகேவா, 17 ரூபாயில் பாதி எவ்வளோ 8¼ ரூபா. அப்போ மத்திய அரசுக்கு 8¼ ரூபா போகும், அதே மாதிரி மாநில அரசுக்கு எவ்வளோ போகும், 8¼ ரூபா போகும். அப்போ மாநில சரக்கு சேவை எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 8¼ ரூபா, எவ்வளோ வரும் 8.75. ஆப்ஷன் செகண்ட், அவ்வளோதான்.
ஓகேவா? அப்போ ஜிஎஸ்டி என்ன பண்ணுவாங்க, இரண்டாக பிரிப்பாங்க, ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, இங்கே வரக்கூடிய அமௌண்ட் இவங்களுக்கு பாதி போகும், இவங்களுக்கு பாதி போகும். அப்போ 17,000 ரூபாயை பாதி பாதியாக பிரித்தாச்சு. அப்போ சென்ட்ரலுக்கு 8.75, ஸ்டேட்டுக்கு 8.75. ஓகேவா? நம்ம கேட்டது மாநில அரசுக்கு தான் கேட்டாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும், 8.75, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான் இப்போ கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணாலே போதும், கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து பொறுமையாக பார்த்ததுக்கு ஸோ அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.